மெயின்ஸ் இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டார்க் இன்னர் தையை வந்து எப்படி லைட் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி நான் கொண்டு வந்திருக்கேன். இது 100% நேச்சுரல், அதே மாதிரி சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்கள் தை எதனால் வந்து பிளாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக ப்ராசஸ் பற்றி பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன், அது எப்படிலாம் நீங்கள் தவிர்க்கலாம், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னா அது எப்படிலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி, ஃபேஷன், ஹெல்த் இந்த மாதிரி நிறைய விஷயம் பற்றி பேச போகிறோம். இது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தைஸ் வந்து எதனால் பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன், அந்த இடம் வந்து இப்படி ஒராய உங்களுக்கு அந்த இடம் பிளாக் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருந்தீங்கன்னா, நல்லா குண்டாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டிஷ்யூஸ் ஃபேட்லாம் அதிகமாக இருக்கும்ல. ஸோ நம்ம கொஞ்சோண்டு ஏதாச்சும் நடந்து போகிறா, வாக்கிங் போகிறா அப்படின்ன டைமில் கூட அது வந்து கருப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ், நம்ம ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடம் பிளாக் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கண்டிஷன், இப்போது சம்டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மெடிக்கேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு, லைக் டயபெட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேஸ் அங்கங்கே கருப்பாகும், அந்த மாதிரி தான் ஸ்கின் கூட அங்கங்கேயும். அதே மாதிரி ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு செக்ரீட் ஆகலை, இல்லை சம்டைம் ஹையாக லோவாலாம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது நம்ம ஸ்கின் கலரையுமே பாதிக்கும், அதே மாதிரி தான் அந்த இடமும். அதே மாதிரி சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், நீங்கள் ஃபேஸை விட பார்த்தீங்கன்னா நம்ம பாடி எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும், அதே மாதிரி தான் அந்த இடமும் கரெக்டாக மாய்ஸ்சர் போய் சேராது. ஸோ அதனால் அந்த இடம் ட்ரையாக இருக்கனால அது வந்து வறண்டு போய் மாய்ஸ்சரே இல்லாமல் கருப்பாகும். செவன்த் பார்த்தீங்கன்னா டெத் செல்ஸ், நம்ம வந்து சரியாக அந்த இடத்த எக்ஸ்ஃபாலியேட் பண்ண மாட்டோம்னாலும் டெத் செல்ஸ் சேர்ந்து அந்த இடம் பிளாக் ஆகும். அதே மாதிரி எயித் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் இல்லைன்னா ஹைட்ரேஷன் கரெக்டாக அந்த இடத்துல போய் சேரலன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த இடத்துல தண்ணி சோப்புலாம் வச்சு. ஸோ அதனால என்ன ஆகிடும், நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் ஆயில் வந்து அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ அதனாலே வறண்டு போய் அது வந்து கருப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது. நைன்த் பார்த்தீங்கன்னா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், நம்ம வந்து ஹார்ஷான சோப் இல்லைனா ஹார்ஷான ஒரு இது ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடம் வந்து பிளாக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. டென்த் பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஃபெக்ஷன், உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ட் ஆனால் கூட அந்த இடம் ரேஷஸ் ஆகி கூட இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி இதை வந்து அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நம்ம கரெக்டான வந்து லாஞ்சரிஸ் சூஸ் பண்ணலனா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம சீப்பான கிளாத்தில் வந்து இன்னும் வேஸ்ட்லாம் போடுறோம், ரொம்ப திக்காக எல்லாம் மாதிரிலாம் போடுறோன்னு சொன்னால் அது ரப்பாய் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது எப்படி எப்படிலாம் நீங்கள் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற கிளாத் தான், நம்ம வந்து இன்னும் வயசுலாம் வாங்கும்போது அது கிளாத் ஒழுங்காக சூஸ் பண்ணோம், அது நல்லா வந்துட்டு அந்த கிளாத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி இருக்க இன்னர் வேர் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஒல்லியாகும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிக்ஷன் கம்மியாகும், அதுக்கப்புறம் அந்த ஒராயிரம் அதெல்லாம் கம்மியாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தானாகவே அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அது ஒரு விஷயம். தேர்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டெத் செல்ஸை நம்ம அந்த இடத்துல வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ வந்து தானாக வந்து அந்த இடம் லைட் ஆகும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு அது வந்து பிளாக் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ மாய்ஸ்சரைசர்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி அந்த இடத்துல பிஎச் லெவலில் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஸோ ஹார்ம்ஃபுல்லான ஹேர் ரிமூவல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு கருப்பாகாது. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓவராக வந்துட்டு அந்த இடத்த கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிளென்ஸ் பண்ணோடனே நீங்கள் அங்கே வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் ஆயிலை கொஞ்சமாவது அந்த இடத்துல நம்ம விடணும், அதனால அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கருப்பாகும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வேக்ஸிங் ஆர் ஷேவிங் வந்து நீங்கள் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்னஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னும் போது கொஞ்ச நாள் விட்டுட்டு விட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடம் சரியாகும். ஸோ இதெல்லாம் வந்து சில டிப்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசியில் சில க்ரீம்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க, லைக் ஹைட்ரோக்யூனைன், அப்புறமா ரெட்டினால்ஸ், அப்புறம் வந்து கிளைகோலிக் ஆசிட்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் சில க்ரீம்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் சொல்லிட்டே வரேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய் ஹோம் மேட் ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரல், அதே மாதிரி சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணோன்னு தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரையில் வந்து வெள்ளை சக்கரையில் இருக்காத நிறைய விஷயம் இருக்குது. லைக் வந்து இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அயன், மெக்னீஷியம்லாம் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நிறைய நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுது, டெட் செல்ஸை சூப்பராக ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இல்லை நிறைய கிளைகோலிக் ஆசிட் இருக்குது, அதுவுமே சூப்பராக உங்கள் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுது. நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லெமன். லெமனில் நிறைய வைட்டமின் சி இருக்குது, சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து லைட் பண்ணுது அண்ட் டார்க்னஸ் பிக்மெண்டேஷன்லாம் சூப்பராக கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதுவுமே சூப்பராக டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுது, உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பராக ப்ளீச் பண்ணுது அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் அந்த மாதிரி எது இருந்தாலுமே சூப்பராக வந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதாக இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சூப்பராக கியூர் பண்ணும். நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹனி. ஸோ ஹனியில் நிறைய ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரேஷஸ் அந்த மாதிரி எது இருந்தாலுமே சூப்பராக ஹீல் பண்ணும். அண்ட் இதுவுமே சூப்பராக டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுது, உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ணுது அண்ட் ஒரு டல்லான ஸ்கின்னை கூட இது வந்து பிரைட் பண்ணி அழகாக ஒயிட்டாக கொண்டு வரும். அண்ட் இதில் நிறைய என்சைம்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்சிங்க்கு வந்து நம்ம வந்து சுகர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சுகர் வந்து ஒரு 1 ஸ்பூன். ஸோ அது கூட வந்து நம்ம வந்து ஹனி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹனி வந்து ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ அண்ட் இது கூட வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும், அதனால பண்ணோன்னே சீக்கிரமாக வந்துட்டு வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக கரைஞ்சால் கூட பரவாயில்ல, இதுலேயுமே கிளைகோலிக் ஆசிட் இருக்குது, அதுவுமே டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. பட் கொஞ்சம் கரையிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம ஸ்க்ரப் வந்து ரெடி டு யூஸ். ஸோ நம்ம பண்ண ஸ்க்ரப் இப்போ வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். கிளென்ஸ் பண்ண சர்ஃபேஸ் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மல் சோப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். சர்க்குலர் மோஷனில் நல்லா மைல்டாக பண்ணுங்கள். ஓவராக வச்சு ரப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சரியாலாம் ஆகாது, பிக்மெண்டேஷன் இன்னும் அதிகமாகும். எப்போவுமே ஜென்டிலாக தான் நம்ம வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்தா அது வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ லைட்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம 2 மினிட்ஸ் விட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிளைகோலிக் ஆசிட் இருக்குது, அது நம்ம ஸ்கின்னில் ஒர்க் பண்ணுறது. ஸ்டெப் 2 அதாச்சு பேக். இதுக்கு நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கர்ட். ஸோ கர்டில் நிறைய ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணும் அண்ட் ஆல்சோ டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது சூப்பராக உங்கள் ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சர் ஆட் பண்ணுது, யூவி ரேஸ்லேருந்துலாம் உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் நிறைய போடுவாங்க, ஸோ அவங்க வந்துட்டு யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் ஆனால் கூட அவங்க தை வந்து பிளாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கர்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வந்து யூவி ரேஸில் உண்டான டேமேஜ்லாம் சரியாகுது அண்ட் நார்மலாகவே ஸ்கின் டேமேஜும் சரியாகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. சரி அது நிறைய வந்து ரப்பாய் அங்கே வந்து எலாஸ்டிசிட்டியே போயிருக்கும். ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அங்கே ஒரு மாதிரி ரிங்கிள் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு லைன்ஸ்லாம் இருக்கலாம்னா கூட சூப்பராக சரியாகும் அண்ட் இன்ஃப்ளமேஷனை கூட சூப்பராக சரி பண்ணும். நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. ஸோ தக்காளி வந்துட்டு ஸ்கின் லைட்டன் இல்லைனா ஸ்காரை லைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். இது சூப்பராக உங்கள் ஸ்கின்னை லைட் பண்ணும், பிரைட் பண்ணும் அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து அழகாக வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரேஷஸ் வந்து புண்ணாக இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்கார்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட சூப்பராக சரி பண்ணும். அண்ட் இது சூப்பரான ஆன்ஸ்ட்ரிஞ்சன் அண்ட் வந்து இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து டெட் செல்ஸ் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணுது. இதில் நிறைய வைட்டமின் சி இருக்குது, அது கண்டிப்பாக வந்து உங்களோட தை பிளாக்காக இருக்கிறத வந்து கண்டிப்பாக வந்து லைட்டன் பண்ணுது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ வந்து சூப்பராக உங்கள் ஸ்கின்னை லைட் பண்ணும், சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணும், பிக்மெண்டேஷன் அதாவது ஹைப்போ பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எது இருந்தாலுமே பொட்டேட்டோ விட ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் கிடையவே கிடையாது. இதில் வந்து நேச்சுரலான ஒரு ப்ளீச்சிங் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது பேர் வந்து கேட்டகோலிஸ். அது வந்து சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து லைட் பண்ணுது. இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட், இதை நீங்கள் டெய்லி டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈவனான ஸ்கின் டோன் கொண்டு வரும், கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை லைட் பண்ணுது இது. ஸோ இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பொட்டேட்டோவை வந்து நம்ம அப்படி துருவிக்க போகிறோம், கிரேட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த கிரேட் பண்ண பொட்டேட்டோவை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக பிழிஞ்சிக்க போகிறோம். அப்போ தான் வந்து அதுலேருந்து ஜூஸ் வரும். ஸோ அவ்வளோ ஈஸி இதுலேருந்து ஜூஸ் எடுக்கிறது. பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்ட் எடுத்துக்கோங்க, கர்ட் ஒரு 2 ஸ்பூன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ், பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஒரு 1 ஸ்பூன். லாஸ்ட் வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக் வந்து ரெடி. இதை மசாஜ் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து 3 மினிட்ஸ் வந்து இந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து மசாஜ் பண்ணோம், 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண பேக் இதை வந்து நம்ம பண்ண ஸ்க்ரப் மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க, சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட போகிறோம். ஸோ நம்ம வந்து பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து நான் அதை 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட போகிறேன். ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வாஷ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து அலோவேரா. உங்கள் வீட்டில் வந்து அலோவேரா பிளான்ட் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கற்றாழை ஜெல் கூட நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். பட் இதுதான் பெட்டர் ஆப்ஷன், சரியா? இதில் தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை டைரெக்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கற்றாழையில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணும், சூப்பராக ஹைட்ரேட் பண்ணும். அண்ட் அதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் சூப்பராக சரி பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு ரேஷஸ் இருந்துச்சுன்னா அதை சூப்பராக ஹீல் பண்ணும். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, இரிட்டேட்டடாக இருக்குது, இச்சிங்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கூட சூப்பராக சரி பண்ணும். பிகாஸ் இச்சிங் இருந்துச்சுன்னா அந்த இச்சிங்னால நம்ம சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த இடம் பிளாக் ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து இது நல்லா பார்த்துக்கும். அண்ட் வந்து இதுவுமே வந்து உங்கள் ஸ்கின் வந்து சூப்பராக வந்து லைட் பண்ணுது. சயின்டிஃபிக்லாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது வந்து பிக்மெண்டேஷன் டாக் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவுமே வந்து எலாஸ்டிசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேஷஸ்லாம் வந்து உங்கள் அதாவது ஒரு மாதிரி ரிங்கிள் வர மாதிரி கோடுலாம் தெரியும்ல சில பேருக்கு வந்துட்டு, அந்த இடம்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் கூட சூப்பராக கம்மி பண்ணுது. ஸோ ஆலோவேராவை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆலோவேராவை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஸ்கின் மேலே வந்து ரப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரப்பிங் பேக் முடிச்சு நம்ம வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கோம். ஸோ ஆலோவேரா டைரெக்டாக கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைன்னா கோகனட் ஆயில் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிட்டு 2 மினிட்ஸ் நம்ம மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட போகிறோம். ஓகே. ஸோ இதை நீங்கள் அண்ட்ராம்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா அண்ட்ராம்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை என்ன மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெமெடியை வந்து வீக்லி 2x நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து லைட்டராக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வீக்லி 1x பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அது தானாக மெயின்டைன் ஆகும். இதை வந்து ஜென்ரலாக நம்ம பாத்ரூமில் தான் போய் பண்ண முடியும். ஸோ பண்ணி முடிச்சோடனே ஒரு லூஸ் ஃபிட்டிங் க்ளாத்ஸ் வந்து போட்டுட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம், மோஸ்ட்லி ஹாலிடேஸில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து இன்னொன்று விஷயம், நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஹோம் ரெமெடி. ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் ஜென்ரலாக க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸாக கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பட் கண்டிப்பாக வந்து இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ஃபீல் ஆகும். பட் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து டெய்லி வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோகனட் ஆயிலை வந்து லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் ஏற்படும் போது கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு டேமேஜ் நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா உடனே பார்த்துக்கோங்க. ரேஷஸ் வந்தால் கூட உடனே பார்த்துக்கோங்க. ரொம்ப ப்ரொலாங் டைம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே பிளாக் ஆகும். அது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.